இருளர் சமுதாயத்துல கோயம்புத்தூர் பக்கத்துல பாம்பு பிடிக்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து முதன் முதலாக ஒரு சகோதரி நீட்டின் மூலமாக எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு. அதே போல மதுரையை சார்ந்த சகோதரி தங்கப்பாச்சி, தங்கப்பாச்சியினுடைய முழு குடும்பமே கூலி தொழிலாளர்கள். அதில் இருக்கக்கூடிய தங்கப்பாச்சி சகோதரிக்கு நீட்டு மூலமாக மருத்துவத்திலே சீட்டு கிடைத்திருக்கு. தங்கப்பாச்சி அவங்க டிவி இன்டர்வியூல எனக்கு நீட்டில் சீட்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், ஆனால் கற்றுக்கு பணம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அதை பார்த்துவிட்டு நம்ம மதுரை மாநகர பாரதிய ஜனதா கட்சி அவருடைய 5 வருடத்திற்கான முழு செலவையும் ஏற்றிருக்கிறது. தங்கப்பாச்சிக்கான முழு செலவையும் மதுரை மாநகர பாரதிய ஜனதா கட்சி ஏற்றிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கணும். திருப்பத்தூர்ல 65 ஆண்டுகளாக ஒரு மருத்துவர் கூட இல்லாத ஒரு அரசு பகுதியில் இந்த வருடம் முதன் முதலாக கோமதி ராணி என்கின்ற சகோதரி எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்கு. எடப்பாடியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 4 பேருக்கு நீட்டு கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு உதாரணம். அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இதெல்லாம் உதாரணமாக சொல்லுகின்றோம். இவருடைய தந்தை தாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்பவர்கள், கூலி தொழிலாளர்கள், இருளர் சமுதாயத்திலே பிறந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர்கள். நீட்டு மூலமாக மட்டும்தான் சமூக நீதி என்பது இந்த அனைத்து மக்களுக்கும் கூட கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே சொன்னது போல பொய்யை பேசித்தான் தமிழகத்திலே ஆட்சியில் இருக்கின்றான். அவரிடம் மக்களிடம் ஆரோக்கியமாக செய்வதற்கு எதுவும் கிடையாது. இரண்டாவது உதாரணம் இதே போல நீங்க கேட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல நம்முடைய சகோதரி லாவண்யி அவர்களுடைய இறப்பு. நம்மை பொறுத்தவரை எந்த மதத்தில் யார் பிறந்திருந்தாலும் கூட அந்த மதத்தை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது உங்களுக்கு எல்லளவும் கூட சந்தேகம் இருக்காது. அதனால்தான் இந்த அரங்கத்திலே இந்து சகோதர சகோதரிகளும் வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றீர்கள், கிறிஸ்துவ சமுதாய சகோதர சகோதரிகளும் வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றீர்கள். சென்னையிலே நான் பார்த்தேன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், எல்லா இடத்திலும் எல்லா சமுதாயத்திலிருந்து வந்து யாரெல்லாம் தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அனைவருக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. லாவண்யா சகோதரி அவர்கள் இறந்த பொழுது அதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் அரசியல் செய்தது என்பதையும் கூட தமிழக மக்கள் பார்க்கலாம். ஒரு இரங்கல் கிடையாது. ஒரு 17 வயது இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்களுடைய குடும்பத்தை போய் நாங்கள் அரியலூர்ல பார்த்துட்டு வந்தோம். மிக சாதாரணமான ஒரு குடும்பம், விவசாயம் கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பம். அந்த சகோதரி இறந்த பொழுது பேருக்கு கூட ஒரு அறிக்கை கிடையாது. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பேருக்கு கூட வந்து பார்க்க எதையுமே செய்யாம, குறிப்பாக அந்த சகோதரி மீது அவ்வளவு வன்மத்தை கட்டளித்து விட்டு இன்னைக்கு எதோ கதை பேசிட்டு தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய இடைவேளை விழுந்திருக்கிறது இந்த 8 மாசத்துல மட்டும்தான். அது குறிப்பாக நீங்க சென்னை எல்லாம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லோ இடத்திலும் கூட குடும்பத்தினுடைய அட்டூழியம் இப்பவே ஆரம்பித்து விட்டது. கடந்த முறை ஆட்சிக்கு வந்த பொழுது 2006 to 2011 எவ்வளவு அட்டகாசம் பண்ணாங்களோ இந்த முறை இந்த 8 மாதத்திலே எல்லா இடத்துலையும் பார்க்கணும். எங்க போனாலும் அவங்களுடைய சொந்தக்காரங்க லேண்டை வாங்கி போறது, ஏரியை போய் நப்புறது, அதுக்கு அப்ரூவல் வாங்குறது, அதுல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பெர்மிட் வாங்குறது, எந்த வேலை இந்த ஆட்சியில் இல்லை, சென்னை இல்லாமல் ஆட்சியில் இல்லை, 4 MLAக்கள் இருக்கின்றார்கள், இவங்க வந்து மெஜாரிட்டியில் ஆட்சியில் இருக்காங்க, நல்ல கேள்விதான். அதே போல மோடிஜி அவர்கள் டெல்லியில் ஆட்சியில் இருக்கின்றார். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எதற்குன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை காட்டும், திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மக்களுக்கு எதிரான திட்டங்களை, கொள்கைகளை, செயல்களை அவர்களுக்கு கண்ணாடி மூலமாக காட்டுவதற்கு, திருந்துங்கள் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று சொல்வதற்காக. அதனை மிக முக்கியமான வேலையை செய்யப்படுவீர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 615 சகோதர சகோதரிகள் தான் இந்த முக்கியமான வேலையை முன்னோடியாக இருந்து செய்யப்படுவீர்கள். அதனால் நீங்கள் செய்வது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய நல்லது. கன்னியாகுமரியிலிருந்து நடக்க போகிறது. இரண்டாவது நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சியாக இருப்பதற்கு இங்கே கிடையாது. அதுக்காக இத்தனை பேர் தன்னுடைய உயிரை விடுதல், ஒசூரில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரை, கன்னியாகுமரி வரை பல கலவரங்களில் பல இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்கள் ஒருவரும் கூட தன்னுடைய இன்னுயிரை இந்த கட்சிக்காக விட்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு கட்சி பேருக்கு ஒரு கட்சி நடத்தலாம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது ஆட்சியை பிடிப்பதற்காக, ஆட்சி அமைத்து அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு எப்படி ஒரு கட்சி உண்மையான அரசியல் செய்து மக்களுடைய நலனை உயர்த்தி காட்ட முடியும் என்று சொல்வதற்காக. கடந்த 70 ஆண்டுகளாக குறிப்பாக எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு பின்னோக்கி சென்றிருக்கிறது. அதனால் இந்த 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் க
கன்னியாகுமாரியில நீங்க ஜெயிக்கிற சீட் 615 என்பது தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்ற போற சீட். நான் இப்போது நீங்க நம்பவில்லை என்றாலும் கூட 2024 குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு விஷப்பரீட்சை. நம்முடைய பொன்னாரையா பேசும்பொழுது ஆசிட் டெஸ்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். விஷப்பரீட்சை. தனியாக நிற்கின்றோம், உங்களை நம்பி மட்டும்தான் நிற்கின்றோம். கடினமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரர்களை நம்பி மட்டும்தான் இந்த கட்சி களத்தில் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு 11 நாட்கள் மட்டும்தான் மக்களிடம் சென்று உங்களை பற்றி, கட்சியை பற்றி, கொள்கையை பற்றி, சித்தாந்தத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 11 நாட்களும் கூட முழுமையாக உங்களை அர்ப்பணித்து, முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு, ஒரு வாக்குகளையும் கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைத்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு உந்துதல் நீங்க தான். இந்த கிரிக்கெட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நாம் அடிக்கடி சொல்லுவோம், யார் அவுட் ஆனா என்ன, சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. அதே போல என்ன நடந்தா என்ன, கன்னியாகுமரி பாஜக இருக்காரு. இது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் அனைத்து தொண்டர்களும் கூட குறிப்பாக இந்த மாவட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மறுபடியும் எப்பொழுதும் போல, எப்பொழுதும் நீங்கள் செய்கின்ற பணி போல, இந்த முறையும் பிப்ரவரி 19 நம்முடைய வாக்கு எண்ணும் பொழுது மிகப்பெரிய அளவிலே சரித்திர ஒரு நாயக நாயகிகளாக 615 இடங்களையும் வென்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை நீங்கள் அளிப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த துப்படைய கட்சி காங்கிரஸ் கட்சியை நீங்க கன்னியாகுமரியில பாருங்க, காங்கிரஸ் உடைய நிலைமையை பாருங்க. என்னுடைய சொந்த ஊர் கரூர். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கரூர் சென்றிருந்தேன். அப்ப மாவட்ட தலைவரை கூட காரில் வந்தார். மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டானே, காங்கிரஸ் எவ்வளோ இடத்துல நிற்கிறாங்கண்ணே, அது என்ன கேட்குறீங்க, அதை சொன்னால் நல்லா இருக்காதுண்ணே. அண்ணே நமக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கண்ணே. அண்ணே 9 இடத்துல நிற்கிறாங்கண்ணார். நாங்கள் என்னண்ணே 9 இடங்கிறீங்க, மொத்தமாக கரூரில் கார்பரேஷனில் 60 சீட் இருக்கு, அப்புறம் முனிசிபாலிட்டி இருக்குது, டவுன் பஞ்சாயத்து இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 450 சீட்டுக்கு மேலே நிற்கிறாங்க, என்னண்ணே சொல்கிறீங்க அண்ணே, மொத்தமாகவே 9 தானே நிற்கிறாங்கண்ணா. 15 கொடுத்தாங்கன்னே, 6 இடத்துல கேண்டிடேட்லையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. மாநகராட்சியில் 3 இடத்துல நிற்கிறாங்க, மிச்ச இடத்துல 6 இடம். ஒரு தேசிய கட்சி அதனுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்பவர் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேச்சு பேசினார் 3 நாட்களுக்கு முன்பு, யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு. அவர் அப்பப்போ என்ன பேசுகிறார்னு அவருக்கே தெரியாது. பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியினுடைய பேச்சு திடீர்னு சாமி வந்ததை போல பேசினார். அதாவது யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு, இங்கே பாருங்க தமிழ்நாட்டை பாருங்க. ஆனால் என்ன மறந்துட்டாருன்னா, 1967 தமிழ்நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட அந்த கட்சி எங்கேயும் கூட வாய்ப்பு இல்லாம ஐசியூல போய் படுத்துக்கிட்டு டிஎம்கே என்கின்ற ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய வெட்ட வெளிச்சமாக கரூர்ல தேர்தல் கூட்டணிக்கு பேசி போன காங்கிரஸ் எம்பிய கழுத்தை பிடித்து திமுக காரங்க வெளியே தள்ளியிருக்காங்க. நீங்க பாத்தீங்க டிவியில, வாட்ஸ்அப்ல அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, எந்த பலமும் இல்லாத ஒரு கட்சி கன்னியாகுமரியில வந்து பாஜகவை எதிர்த்து நின்று ஜெயிச்சு விடலாம் என்கின்ற பகல் கனவுல இங்க வந்திருக்காங்க. அதனால கன்னியாகுமரியில காங்கிரசுக்கு இடமில்லை என்பதையும் நீங்க காட்டிட்டீங்கன்னா இந்தியாவில எங்கேயுமே இடம் இல்லை. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே சுருங்கி 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 எப்படி நம்முடைய ஒரு ஒரு இடமா சுருங்கி சுருங்கி ஒரு ஒரு பேரரசு மன்னர்களும் கூட அவருடைய நாட்டை விட்டு ஓடி போனார்களோ. இந்தியாவுடைய சரித்திரத்தில் பல இடத்துல பார்த்துருக்க தப்பு செய்த முகலாய குறிப்பாக மன்னர்கள், பிஜாப்பூர் சுல்தானேட்டாக இருக்கலாம், கோல்கொண்டா நிஜாமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் பார்த்தோம், ஊர் விட்டு ஊர் துரத்தப்பட்டார்கள். அதே போல ராகுல் காந்தி அவர்கள் அமைதியிலிருந்து வந்து இப்ப வயநாடு என்கின்ற பகுதியில் தஞ்சம் பூந்திருக்கார். இப்ப நானும் கேட்டேன், எதுக்கிற பாராளுமன்றத்தில் சொந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டை வம்புக்கு இருக்கிறார். அவர் சொன்னார், இல்லைண்ணே அடுத்து கேரளாலேருந்து துரத்திட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் தஞ்சம் பூர்லாங்கிறதா ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவே சீட்டில் வந்து துண்டை போட்டு வச்சுட்டாரு. ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்று கன்னியாகுமரி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை பாராளுமன்றத்திலும் கூட ஒழிக்கிறது. இதற்கு பதிலடி நேற்று நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர், உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தார், நீங்கள்லாம் இங்கே வந்து அற்புதமான தமிழ்நாட்டு மக்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், பிரிவினைவாதம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு தமிழ்நாடு என்றால் ஞாபகம் வருவது என்னன்னா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய பாட்டிலிருந்து ஆரம்பித்து
நம்முடைய பாரத பிரதமர் சொன்னது, நம்முடைய ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் ஊட்டியில் இறந்த பொழுது அவருடைய உடல் ஊட்டியிலிருந்து சூலூருக்கு ரோட்டில் வந்த பொழுது இரண்டு பக்கமும் தமிழக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து கொண்டு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் என்று சொன்னார்கள். அதுதான் எனக்கு வர தமிழ்நாடு, எனக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில மெம்பருக்கு தமிழ்நாட்டை பற்றி ஏதேதோ பேசுறீங்க. 1967 அப்புறம் காணாமல் போனவர்கள் இன்று தமிழ்நாட்டை பற்றி பேசுறீங்க. ஸோ பாரத பிரதமர் அவருடைய பேச்சிலே ஒரு கோபம் தெரியுது. தேவையில்லாமல் தமிழ்நாட்டு மக்களை சீண்டி விட்டிருக்கின்றார்கள், தேவையில்லாமல் வம்பு கிழத்துக்கணும். ஏன்னா இதுதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருக்கும் நடந்தது. அவர் பாட்டுக்கு அமைதியாக 2001 அக்டோபர் 7 குஜராத்தில் போய் முதலமைச்சராக பொறுப்பேற்று அமைதியாக அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். இந்த சோனியா காந்தி அங்கே போனாங்க ஒரு 4-5 வருஷம் கழிச்சு 2005-6 எலெக்ஷன் அப்போ. அவங்க போய் மோடிஜி எப்படி கூப்பிட்டாங்கன்னா, தி மெர்ச்சன்ட் ஆஃப் டெத், அதாவது சாவனுடைய சாலை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர் என்று நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பட்ட பேர். உடனே குஜராத் மக்கள் பதிலடி எப்படி கொடுத்தாங்கன்னா, 3-2 சீட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த எலெக்ஷன். அடுத்த எலெக்ஷன் அப்போ தான் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து எல்லாம் செட் ஆகிட்டு அவர் ஒரு ரவுண்டு போனார். 2வது எலெக்ஷன் நரேந்திர மோடிஜி அவர்கள் சந்திக்கும் பொழுது இவரும் போய் அதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள், அமித்ஷாஜி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது. அதற்கு 2வது முறையாக குஜராத் மறுபடியும் பதிலடி கொடுத்தது 3-2 சீட்டு. இதையும் புரிந்து கொண்டு 2014 எந்த காரணத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராது, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று அம்மாவும் பையனும் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சூழலித்த போது முதல் முறையாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து தனி மெஜாரிட்டியோடு நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தினுடைய பிரதமராக அமர்ந்தார். ஒரு பூனைக்கு ஒரு சூடு போட்டாவே அது புரிஞ்சுக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் பல சூடு போட்டு புரியாதவர்கள். 2019 எலெக்ஷன் நடந்த பொழுது எந்த காரணத்துக்கும் நெவர் எவர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னார், வரவே மாட்டார். 2019 2014 ஜெயிச்சதை விட 300 சீட்டை தாண்டி 303 MPக்களோடு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர். அவருடைய வாய் முகூர்த்தம் அப்படி, ராகுல் காந்தியினுடைய வாய் முகூர்த்தம் அப்படி, சொல்லுவது அனைத்தும் கூட நேர் எதிராக பழிக்கும். இப்போது பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வராது என்று சொல்லியிருக்கிறார். இதை கேட்பதற்கு தான் பலகாலமாக நம்மளாம் காத்திருக்கிறோம். எப்படா சொல்லுவார், தமிழ்நாட்டை மட்டும் சொல்லாமல் இருந்தார். எப்போது அவர் சொன்னாரோ அடுத்து நான் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லி முடித்தார், அடுத்த நாள் காலையில் கமூதியில் வார்டு நம்பர் 14 தாமரை ஜெயிச்சார். நேற்று பாராளுமன்றத்துக்கு வரவே இல்லை, பேசிட்டு எஸ்கேப் பண்ணிட்டார். அதாவது ஒரு மனிதன் பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு தைரியம் இருந்தால் அமர்ந்து இன்னொரு சில்லற பேச்சையும் கேட்கணும். நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவார் என்று தெரிந்து ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே எட்டியே பார்க்கல. நான் அடிக்கடி டூர் போகிறவங்கள என்ன சொல்லுவீங்க, நேற்று வரவே இல்லை, நேற்று வந்து தான் நல்லா இருந்திருக்கும். நேற்று கன்னியாகுமரியிலிருந்து 2 வேட்பாளர்கள் நீங்கள் வெற்றி பெற்று தாமரையில் கொடுத்துருக்கீங்க. அவர் சொன்ன ஆரம்பித்த முகூர்த்தம் தமிழ்நாட்டில் தெரிய ஆரம்பிக்கும். 3 தாமரைகள் 3 இடத்துல கொடுத்துருக்கிறது, ராமநாதபுரத்தில் 1 இடத்துல, கன்னியாகுமரியில் 2 இடத்துல. இது அனைத்தும் கூட நமக்கு உத்வேகம் தான், அனைத்தும் மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக, சக்தி வாய்ந்த கட்சியாக ஆட்சியை அமர வேண்டும் என்றால் கன்னியாகுமரியில் இருந்து தான் அது ஆரம்பிக்கும் என்பது எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அது கிடையாது. இங்கிருந்து தான் அது ஆரம்பிக்கும். அது இப்போ உள்ளாட்சி தேர்தலில் இருந்து ஆரம்பிக்கும். 615க்கு 615 வேட்பாளர்கள் நீங்கள் வெற்றி பெற்று பிப்ரவரி 19ஆம் தேதி நடத்தப்படுகின்ற வாக்குச்சாவடியில் மக்கள் ஓட்டு போடும் பொழுது ஒருவரோரும் தாமரைக்கு ஓட்டு போடணும், ஒருவரோரும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடணும், ஒருவருத்தரும் உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்கள் வேலைக்கு ஓட்டு போடணும். பிப்ரவரி 22ஆம் தேதி வாக்கை எண்ணும் பொழுது சரித்திரம் படைத்திருப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் 10 நாட்கள் இந்த கட்சி குறிப்பாக இன்றிலிருந்து 17ஆம் தேதி சாயங்காலம் வரை முழுமையாக உங்களுடைய உழைப்பை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முழுமையான உழைப்பு, முழுமையான ஈடுபாடு, முழுமையான ரொம்ப அர்ப்பணிப்பு, இதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஒரு இடத்துக்கும் போவீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களை சொல்லி மக்கள்கிட்ட வந்து அம்பலப்படுத்துவீங்க. 8 ஆண்டுகளாக நம்முடைய சாதனை, 2011 கன்னியாகுமரியில் பிஜேபி தனியாக போட்டியிட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் நம்முடைய மிகப்பெரிய தலைவர் வாஜ்பேயி அவருடைய ஆட்சி முடிந்து 7 வருடம் ஆகியிருந்தது. 2004க்கு அப்புறம் 7 வருடம் கழித்து நமக்கு இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டில் கிடைச்சது. அப்போ பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இல்லை, மாநிலத்தில் கூட்டணியில் இல்லை,
தன்னந்தனி ஒரு கட்சியாக 2011 களம் கண்டு மேயர்களை உருவாக்கினோம், உங்களை போன்ற எத்தனையோ வார்டு மெம்பரை உருவாக்கினோம், கவுன்சிலரை உருவாக்கினோம். அப்ப யாருமே உங்களுக்கு சப்போர்ட். இன்று 2022 நீங்க பாத்தீங்கன்னா களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த கட்சி பல வேலைகளை உங்களுக்காக செய்திருக்கு. குறிப்பாக தமிழகத்துல நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய அரசனுடைய திட்டம் தொடாதவர்கள் யாரும் கிடையாது. அது 2014 பிரிவில் நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் 50,000 கோடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் பிடித்து வந்திருக்கின்றார். 50,000 கோடி, 50,000 கோடி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் கொண்டு வந்திருப்பது அதே ஒரு பெரிய சரித்திரம்.